ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து சொன்னால் நான் சும்மா கேமுக்குள்ளே போய் பார்த்தேன். கேமுக்கு போய் பார்த்தா பாருங்கள், பூயா பாஸை விட்டுட்டானுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நாளைக்கு விட வேண்டியதாக இன்றைக்கி விட வேண்டியது இல்லை, நான் இன்றைக்கி விட்டுட்டானுங்க. என்னென்னு தெரியல எனக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு தெரியாட்டி நீங்களும் போய் கேம் போய் பாருங்கள். நான் இப்போ தான் போய் பார்த்தேன், என்ன சர்ப்ரைஸாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாருங்கள், நம்ம காட்டுந்தா பாருங்கள், இதுதான் பூயா பாஸில் முதன் அவத்தார், இதை தான் கொடுப்பாங்க முன் விளம்பரமே, இதுதான் இப்படி வந்து விட்டுட்டோண்டா தம்பின்னு சொல்லி பார்த்து சொன்னால் ரெட் பாஸ்லேருந்து அப்படியே பூயா பாஸ் அப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்படி இதை ஒன்று விட்டுருக்கானுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, சும்மா இப்படி இப்படி செஞ்சு காட்டுறாங்களா, இப்படிலாம் இருக்குடா தம்பின்னு சொல்லி நமக்கு சொல்லி தராங்க. குளோவில் அதெல்லாம் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் மெயின் உடுப்பாமா, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கொடுத்து உள்ளே தான் போய் பார்க்குறதாமா அப்படி இப்படின்னு அந்த அதுவாகவே வீடியோவாகவே போய் ஷோவாகிக்கொண்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா கடைசியில் இதான் போய் நம்ம கெலேட் பாஸ் அந்த லைனுக்கு எல்லாமே கிஃப்ட்கள் இருக்குமே அப்படி வந்து இதை தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதான் மெயின் உடுப்பு, லெவல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முதல் பெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ லெவல் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து லெவல் போய்கொண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் இப்படி தான் கிளைம் பண்ணுவாங்க, முதல் பெட் கிளைம் பண்ணுற மாதிரி இது வந்து லெவல் கிளைம் பண்ணுவோம். இப்படி லெவல் வந்து கிளைம் பண்ண கிளைம் பண்ண நமக்கு வந்து இப்படி இங்கே வந்து ஒவ்வொரு ரிவார்டு அப்படி கிளைம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இப்போ இந்த நாய்க்குட்டி அந்த பெட் எல்லாமே விட்டுருக்கானுங்க, என்ன இலவோ தெரியலை. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கன் ஸ்கின், ஃபஸ்ட்டு வந்து இந்த கன் ஸ்கின் வந்து டைமுக்கு தான் விட்டுறாங்க, கடைசியில் தான் இப்போ இருக்குது நம்ம இருக்குது ஃபுல்லாகவே பெர்மனெண்ட்டாகவே தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின் அது நார்மலாகவே விடுற மாதிரி தான் விட்டுருக்காங்க, பரசூட்டு சும்மா நார்மலாக தான் இருக்குது. இது என்னடான்னு பார்த்தா இது வந்து இந்த கன் கிரேட்ஸுக்கு அந்த ஏகேதைகள் மிக்ஸ் பண்ணுற அந்த அந்த கல்லுகள் பார்த்தீங்கன்னா இது அவத்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும், ப்ரோ கொஞ்சம் நாள் போக வேண்டியது. இது வந்து லூட் பாக்ஸ் நான் இது ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சேஞ்ச் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி கணக்கு ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பூயா பாஸ் வந்து கணக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இது மேல் ஃபீமேல் அப்படி பண்டில்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா தான் இருக்குது. ஃபீமேல் பண்டிலும் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க கன் வந்து திருப்பி திருப்பி விடுவாங்க கணக்கு தரேன் டைம் பாருங்கள். 10 டேஸ்க்கு இது வந்து விட்டுருக்காங்க, திருப்பி வந்து 3 டேக்கு விட்டுருக்காங்க. இது வந்து கிரனேட், கிரனேட்டை பாருங்க சும்மா சட்டப்பட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கிரனேட்டை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கண்ண நேரமே அந்த வெடிச்சு கொண்டு அந்த எஃபெக்ட் கூட்ட டைம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கேட் போர்ட் பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா தான் இருக்குது. பின்னுக்கு நம்ம நெருப்பு மாதிரி நம்ம சீறிக்கொண்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த உடுப்பு வர போதாமா, உடுப்பு வரது முன்னு பார்த்தீங்கன்னா பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலே நல்ல பேக்கெல்லாம் போட்டுட்டேன், நல்லா தான் இருக்குது டைம் வர்ற மாதிரி. அது கூட பார்த்திங்கன்னா அந்த உடுப்பு குளோவல் அடுத்தான் குளோவல் அடுத்த குளோவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலே போட்ட மாதிரி அதே மாதிரி தான் ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. பார்த்தீங்கன்னா குளோவலும் வேறு லெவலாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு பாக்ஸுகளில் தான் நம்ம அந்த உடுப்புகளை அதெல்லாம் கிளைம் பண்ண போகிறோம். அந்த போன்ஃபேர் அதெல்லாம் கூட இருக்க மாதிரி இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால். பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஸ்கேனர் அதில் தான் வருது. ஒரு ஒரு பாக்ஸுக்கும் ஒரு ஒரு உடுப்புகள் அப்படியே கிளைம் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, போட்டால் தான் நமக்கும் தெரியும். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பாக்ஸாக அப்படியே கிளைம் பண்ணிகிட்டே வர வேண்டியதான், லெவல் போய்க்கொண்டே இருக்கும். கடைசி இதில் 150வது லெவல் தான் இது. பார்த்தீங்கன்னா பேன் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, குளோவல் ஸ்கின் கடைசியில் குளோவல் வந்துட்டு இந்த குளோவெலாம் நாயக்கனே போட்டேன், கொஞ்சமும் சேஞ்ச் ஆகலை பார்த்தீங்கன்னு தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அடுத்து அப்படியே இந்த ஒரு ஒரு பாக்ஸாக கிளைம் பண்ணி கடைசி முடிஞ்சு தான் ஃபினிஷிங். பார்த்தீங்கன்னா 150 லெவலில் நமக்கு இந்த கன் பெர்மனெண்ட்டாக தந்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இதில் அந்த உடுப்பு அது கோயின்லாம் தந்துருவாங்க. கடைசி 151 லெவல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பூயா பாஸ் நமக்கு இனிமேல் இந்த விட போகிற பூயா பாஸ் நம்மளோட ஐடிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலைட் பாஸ் தானே ஃபுல்லாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்கள் போயிட்டோம். அவளுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு முதல் இருந்த மாதிரி இப்போ வந்து புதுசாக பூயா பாஸ்னு விட்டது, அதில் தனியாக பூயா பாஸ் சொல்லி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த கீழே எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எலைட் பாஸ் போட்டு சொல்லிட்டு போட்டிருக்கனால கொஞ்சம் வடிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பூயா பாஸ் போட்டால் இப்படி மஞ்சளாக வருமா என்ன கலரில் வருமானு சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியலை. பார்த்தீங்கன்னா போட்டால் தான் தெரியும், பாப்போம் ரெண்டு மூணு நாள் தான் போடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுங்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 899 போட்டால் நமக்கு அந்த இதெல்லாம் இதில் வாங்கலாமா. மற்ற பார்த்தீங்கன்னா நமக்கு எலைட் பாஸ் டைமெல்லாம் குறைச்சிட்டாங்க, முதல்ல 500 இருந்து இப்போ 400 தான். பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் குறைச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பூயா பாஸ் இருந்தாலும் அப்படியே தெரியலை. இந்த வீடியோ புரிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு புது அப்டேட் வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடணும். பை காய்ஸ்.